அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மேகி ஒரு குட்டி ட்விஸ்டோட பண்ணலாமா, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு அதை நல்லா வந்து சாட்டை பண்ணிக்கங்க. வெங்காயம் சாட்டை ஆகும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா வந்து வணக்கிக்கங்க. அடுத்ததாக என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கேப்சிகம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கிங்க. இப்போ தான் நான் சொன்ன ட்விஸ்ட், ஒரு அரை டீஸ்பூன் அளவு பாவ் பஜ்ஜி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டை பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சோய் சாஸ், ஒரு டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான். இதில் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டை பண்ண அப்புறமா ஒரு 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்தளவுக்கு முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து சிக்கி மாதிரி ஆகிங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ மேகி மசாலாவும் வந்து இதிலே வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணியில் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மேகி பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா 5 மினிட்ஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான மேகி வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகும். பாவ் பஜ்ஜி மசாலா ஒரு யூனிக்கான டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.